ஓம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீல்கண்ட சிவா. 3500 கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அண்ணா செய்து கும்பாஷம் என ஜோதினான். பொய்யான விளம்பரம் பண்ணி ஒண்ணுமே தெரியாத ஆன்மீக என்ற பேர்ல மக்களை ஏமாத்தி சம்பாதிக்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து போனா அந்த சம்பாச்ச காட்சி திருப்பணி செய்யலாம், அந்த செய்த பாவத்துக்கு திட்டுப்பாடு செய்யலாம்னு சொல்ல வரேன். ஜம்பை ஒரு சிவன் கோயில் போனேன், சிவனை போய் பார்த்து சுத்திட்டே வந்தேன். ஜம்பை சிவன் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜம்பை பழமையான கோயில், பல 1000 ஆண்டு கோயில் ஜம்பை, அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்பை. அந்த ஜம்பையில் போனேன். ஒரு அதே மாதிரி இன்னொரு சிவன் கோயில் போனேன். எத்தனையோ கோயில் பக்கத்தில் சுத்துப்பட்டுலாம் கோயில் பண்ணேன். நிறைய பழமையான கோயில் தான். அந்த கோயிலெலாம் பார்த்து செலவெல்லாம் கொடுத்துருக்கேன். கும்பாபிஷேகம் பண்ணி, அதாவது கும்பாபிஷேகத்துக்கான செலவெல்லாம் கொடுத்துருக்கேன். நிறைய கோயில் பண்ணியிருக்கேன். அந்த ஜம்பையில் 100 கால் மண்டபம் இடிஞ்சு போயிது. ஐயா, இந்த 100 கால் மண்டபத்தை கொஞ்சம் தரமட்டமாகுது, எந்த ராஜாக்கள் கட்டினாங்களோ அப்படின்னார். ஐயா நீ கவலைப்படாதீங்க, 100 கால் எத்தனையோ கோயில் பண்ணி கும்பாஷம் பண்ணிட்டேன், இந்த ஜம்பையில் 100 கால் மண்டபம் கட்டி கொடுத்தா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் நலா ஹோட்டல் பக்கத்திலே என்னுடைய அருமை நண்பர் ஒரு இது வச்சுருக்கார், அதாவது உரம் வச்சுருக்கார், உர வியாபாரம். அவர் நான் ஜோதிடம் பார்த்து கைரேகை பார்த்து அவரும் நானும் சேர்ந்து அந்த 100 கால் மண்டபத்தை, ஐயா அவருக்கு சில பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனையை பரிகாட்டி மூலம் நிவர்த்தி பண்ணால் தான் முக்கியமானது. சும்மா அவனு எல்லாருமே செய்திட மாட்டாங்க, ஜோதிடம் பார்த்தா பலன் இருக்கணும். அவர் உடனே இந்த பலனை ஏற்படுத்தி கொடுத்த சந்தோஷப்பட்டார். பா, இது மாதிரி ஜோதிடம் நான் உலகத்திலே பார்க்கலங்க. அதாவது நலா ஹோட்டல் பக்கத்திலேயே உர கம்பெனி வச்சிருப்பார். அவர் ஜோதிடம் பார்த்து பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு வந்து போவனா செல்வ சிறப்பாக இருக்கார், சொத்து புத்தம் அடைஞ்சிட்டார், சொத்து பிரச்சனை அண்ணதம்பி பிரச்சனை எல்லாம் தூள் தூளாக இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்கார் அவர். அப்புறம் அந்த கோயிலை வந்து 100 கால் பண்ணுறது நானும் அவர் சேர்ந்து பண்ணி கொடுத்தோம். கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கோயில் அப்படியே திருப்பணி செய்யாமல் அறகுறையாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு நாஞ்சில் அவர் வைத்தியர் இருந்தார், நாஞ்சில் வைத்தியர் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நண்பர் அவர். நானும் அவர் சேர்ந்து திருப்பணி செய்ய ஆரம்பித்தோம். அவருக்கு ஐயருக்கு வேற சம்பவனை மாதம் மாதம் சம்பவனை கொடுத்துட்டு வந்தேன். அந்த கோயிலை கும்பாபிஷம் பண்ணணும்னு சொன்னார். அது வந்து தமிழ், அதாவது தமிழின் டிவி ஓனர் கலைக்கோட்டு, கலைக்கோட்டு உதயம் கலை அண்ணன் மொத்த பேரும் சப்போர்ட் பண்ணாங்க கூட. அதாவது கூட சப்போர்ட்னா அந்த பண சப்போர்ட் இல்லை, கூட உதவி கூட வந்து பண்ணாங்க. நாஞ்சில் சம்பத்தவர்களும் எனக்கு அதை வந்து நாஞ்சில் அதாவது வைத்தியர் அவர். கலைக்கோட்டு மாமணி பஞ்சபாண்டவருக்கு அற்றக்கனி அருந்த கனி மீண்டும் ஓட்டுற மாதிரி அந்த ஒரு ஒரு முனிவர், அந்த ஒரு கனி ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வேணி சாப்பிடுவாராம். அதை வந்து பஞ்சபாண்டவர் அர்ஜுன் அந்த வில்லு போட்டு அறுத்துருவோம், அந்த கனியை அறுத்தவுடனே சாபம் வந்துடும் சொல்லிட்டு பயந்து கிருஷ்ண பரமாத்தை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருடைய மனசில் பஞ்சபாண்டவுடைய என்னென்ன மனசில் இருக்குதோ அதை சொன்னவுடனே அந்த கனி ஒட்டிக்குது. அப்படிப்பட்ட அவங்க முனிவருடைய அந்த அது இவங்களுடைய பஞ்சபாண்டவர் வெற்றிக்கு அந்த முனிவர் உதவி பண்ணார், வரம் கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு திருப்பணி செய்து அந்த கோயிலுக்கு விநாயகர் சிலை கொடுத்து யாகசமான் பூஜை பொருள் அன்னதானம் முழுக்க முழுக்க ஒரு நாள் முழுக்க அன்னதானம் பண்ணி கொடுத்தேன். அது தமிழின் டிவி ஓனருக்கு தெரியும், அந்த ஊர் மக்களுக்கு தெரியும், ஐயா வைத்தியர் நாஞ்சலுக்கு தெரியும். நல்ல மனிதர் நாஞ்சல், அவருடைய பசங்க கூட தங்கமான மனிதர், அவங்க வீட்டில் தங்கி அந்த கோயிலை கும்பாபிஷம் பண்ணி கொடுத்தேன். இதுபோன்று பழமையான கோயில் தான், நான் செய்கிற கோயில் எல்லாமே மிக பழமையான கோயிலாக இருக்கும். அதே போன்று வந்து போனா பேரம்பாக்கம் சோழீஸ்வரர் நரம்பு சம்பந்த நோயை குணமாக்குற கோயில், அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷம் நாள் பண்ணாமல் இருந்தது. என்னுடைய அருமை நண்பர் தியாகி வள்ளல் திருத்தணி முருகன் கோயிலை வந்து போவனா, இன்னைக்கு வந்து முதல் சிறப்புற செய்தவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ திருத்தணி சண்முகம். ஆர் சண்முகம்னா தெரியாமல் இருக்காது, இரா சண்முகன் வாங்க, திருத்தணி பேரம்பாக்கம் சண்முகம். அவருடைய வேண்டுதல் பேரில் அதாவது சோழீஸ்வர சிவன் கோயிலை கும்பாஷம் பண்ணி கொடுத்தேன். பாண்டுவர்களும் நண்பர் பாண்டு அவரும் வந்தார், அந்த கோயிலை கும்பாஷம் பண்ணி கொடுத்தேன். பேரம்பாக்கம் அடுத்த சின்னமண்டலி கிராமம் அதாவது நிரஞ்சீஸ்வரர், அந்த கோயிலுக்கும் விநாயகர் சிலை, நால்வர் சிலை, வள்ளலார் சிலை எல்லாம் சிலைலாம் கொடுத்து அது எல்லாமே ஆருத்ராவுக்கு அவர் திருப்ப என்னவோ அதை பணம் கொடுத்து அந்த கோயிலுக்கும் உதவி பண்ணி, பழமையான கோயில் எதுவோ அந்த கோயிலுக்கெல்லாம் என்னுடைய திருப்பணி பண்ணியிருப்பேன். எதுக்காக எல்லாம் சொல்ல வரேன்னா,
இது போன்று 3500 கோயில் பண்ணியிருக்கேன், ஒன்றும் இல்லை கிடையாது. அதனால தான் இறைவன் அருளை பெற்று நான் சொல்கிற அருள்வாக்கு பழிக்குது. நான் அருள்வாக்கு பழிச்சு அதனால தான் எங்கிட்ட ஜோசியம் பார்த்தவங்களாம் நல்லா இருக்காங்க. அதான் முக்கியமாக இருந்ததுதான், பல கோயிலை கும்பாஷம் பண்ணது மூலிமா, இறைவன் அருளை பெற்றது மூலிமா தான் நான் சொல்கிற அருள்வாக்கு பழிக்குது. நான் செய்கின்ற பரிகாரம் வேலை செய்து அவங்க அதன் மூலிமா பல தொகையை கொடுத்து இறைவனுடைய திருப்பணி செய்ய வைக்கிறேன், செய்கிறாங்க. பல கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இல்லாட்டி 3500 கோயில் கும்பாஷம் பண்ண முடியுமா? நல்லா மக்கள் உன்னிப்பாக உன்னை ஒரு கருத்து கவனிக்கணும், நான் சொல்கிற கருத்து ஒரு கருத்து மட்டும் கவனிக்கணும். 3500 கோயில் கும்பாஷம் பண்ணுறேன்னா எவ்வளோ பேருக்கு ஜோசியம் பார்த்துருப்பேன், எவ்வளோ பேரை பயனடை வச்சுருப்பேன். அந்த பயனடைந்தவர்கள் மூலமாக எத்தனை கோயில் 3500 கோயில் கும்பாஷம் பண்ண வச்சுருக்குன்னா பார்த்துங்க. அந்த பயனடைந்தவர்கள் மூலிமா 3500 கோயில் திருப்பணி செய்து சிலைகள் தந்து அண்ணாசு கும்பாஷமான வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய உலக சாதனை. அதாவது இறைவன் அருள் இல்லாமல் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும் என்பதை இதன் வாயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே அவங்க மற்ற மற்றவங்களாம் ஏன் ஜோசியம் பார்த்து அவங்க வந்து இன்னைக்கு இந்த தினி கோயில் கும்பாஷம் பண்ண முடியலன்னா, அவங்க ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணால் பலிக்காது. எப்படி பலிக்க? பலிச்சிருந்தா பல கோயிலை கும்பாஷம் பண்ணிக்கணும். அவங்க ஒன்றுமே வியாபாரத்துக்காக தான் வராங்க. ஆன்மீக என்ற பேரில் மக்களை ஏமாற்றி இனி விளம்பரப்படுத்தி சம்பாதிக்க தான் வராங்க. இதை முதல்ல மக்கள் உணர்ந்துக்கணும். யாரிடம் பார்த்தா ஜோதிடம் பலிக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் ஜோதிடம் பாருங்கள். அப்போ தான் உங்கள் எதிர்காலம் சிறப்படையும். பயனடைஞ்ச மூலமாக தான், ஜோதிடம் பார்த்து பயனடைஞ்ச மூலமாக தான் நான் சொல்றதெல்லாம் செய்தாங்க இன்னைக்கு நல்ல நிலைமை இருக்காங்க. எல்லாருக்கிட்டுமே இல்லாதப்பட்டவங்களா இருந்தா ஐயா இதை செய்யும் இறைப்பறி அதை செய்யுங்க. அதனால எல்லாமே இனி சிறு சிறப்பாக இருக்காங்க. அதான் முனிஷருள் வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்ப நீல் கண்டிஷன் ஜோதிடம் வாழ்க்கையில் முன்னு வரணும். என்ன ஒரு முறை சந்திங்க, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓ